Hi guys, welcome back to my channel. So, this is a very useful video. So, yes, if you use Android mobile, you can 1.5GB, 2GB mobile data. If you use 1.5GB, 2GB, you can use 1 or 2 or 3 hours later, mobile data faster. If you have a mobile data faster, you can fill the problem. So, in this video, you can save mobile data easily. You can save it. Just change the settings. You can save your mobile data easily. So, what is the setting in the video? Let's go to the video. Guys, if you like this video, please like and give me a motivation for this video. So, the first setting is the social media application WhatsApp. So, WhatsApp is the mobile data faster option. So, if you want to change the setting, first, open WhatsApp. Open WhatsApp open the three-dot menu. Just as well as settings, storage and data. Click on it. Use less data for calls அப்படின ஆஃப்ல இருக்கும் அப்படின ஆஃப்ல இருக்கும் அத ஜஸ்ட் ஆன் பண்ணி விடுங்க இது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல பண்ற வீடியோ கால்ஸ் வாய்ஸ் கால் ஆகட்டும் உங்களோட மொபைல் டேட்டா வந்து அதிகமாக கன்சூம் பண்ணாது அத ஆன் பண்ணி விட்டீங்களா அது கீழே பாத்தீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத வந்து when using mobile data இருக்கும் அது சப்போஸ் எல்லாமே ஆன்ல இருந்து எல்லாமே டிக்கா இருந்தா அத தயவு செஞ்சு எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க ஏன் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஆன்ல ஆயிடுச்சுனா நீங்க நிறைய விதமான குரூப்ஸ்ல இருப்பீங்க நிறைய விதமான சேட் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க அனுப்புற இமேஜஸ் வீடியோஸ் ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் சப்போஸ் இது ஆஃப்ல இருந்தா உங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்க ரெண்டாவது செட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் யூடியூப் எஸ் யூடியூப்லயுமே ஒரு சின்ன செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணா உங்களோட மொபைல் டேட்டா கன்சியூம் பண்றதை சேவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிங்க லாங் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்துருங்க இதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த டேட்டா சேவிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா சேவிங் மோட் அப்படின்றது ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட்டு அதான் ஆன் பண்ணி விடுங்க ஸோ இதை ஆன் பண்ணுறதுனால என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீடியோ குவாலிட்டி மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களா யூடியூப்பில் அந்த வீடியோட குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிடும் அட் த சேம் டைம் வந்து உங்களோட மொபைல் டேட்டாவுமே வந்து சேவ் ஆகும் இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம் மூணாவது இம்பார்ட்டண்ட்டான செட்டிங் வந்து உங்களோட மொபைலில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகடி புது புது வெர்ஷனில் வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்டேட்ஸில் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக வந்து காலியாகும் ஸோ அதை ஒரு சின்ன செட்டிங் மூலிமா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க மேலே டாப்பில் உங்களோட அக்கௌண்ட் ஐக்கான் இருக்கும் அதில் வந்துருங்க அதில் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்துருங்க அதில் வந்து நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும் அதை வந்து டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது எந்த ஒரு அப்ளிகேஷனுமே அப்டேட் ஆகாது நீங்களாக போயிட்டு எந்தெந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி எந்தெந்த ஆப்ஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே ஓனாகவே மேனுவலாக பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைல் டேட்டாவே இன்னுமே சேவ் பண்ணலாம் ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் வந்து உங்களோட மொபைலில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பட் எந்த அப்ளிகேஷனில் தான் உங்களோட மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக காலி ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது இல்லையா ஸோ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்னால என்னென்னலாம் உங்களுக்கு யூசர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து ஷோ ஆகும் ஸோ இதுக்கு தேவையான பெர்மிஷனை ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் பெர்மிஷனை ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க ஒன்ஸ் பெர்மிஷன் எல்லாம் அலோவ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ டேட்டா வந்து கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் இருக்கும் டே வைஸ் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே ஷோ ஆகிடும் அது மட்டும் இல்லாத எந்தெந்த அப்ளிகேஷன் இப்போ வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு யூடியூப் அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஸோ இது இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணாத ஆப்ஸ்லேயும் எனக்கு டேட்டா வந்து காலி ஆகுதுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 ஆப்ஸ் அதான் சரி மொபைலில் வச்சுங்க தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் இருந்தால்
உங்களோட மொபைலோட ஸ்பீடும் கம்மியாகும், அட் த சேம் டைம் உங்களோட மொபைல் டேட்டாவும் ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கணும், மீது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக காலி ஆகிச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில செட்டிங்குமே சொல்லியிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆகிறது தப்பிக்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒன்றா வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.